उपभीतिनम् ऊर्ध्वपुण्ड्रवन्तम् सजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् प्रतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः। नेति यस्मिन् पञ्चपञ्चजनाः आकाशश्च प्रतिष्ठितः तमेवम् अन्य आत्मानम् வித்வான் பிரம்மாமிர்தோமிர்தம் அப்படின்ற வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்ட பஞ்ச பஞ்ச ஜனாகா அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாக்க சாங்கியன் என்ன பண்ணான் அப்படின்னாக்க பஞ்ச பஞ்ச ஜனாகான்னு அஞ்சு அஞ்சு சமூகம் ஐயஞ்சு இருபத்தஞ்சு, அதனால எங்க தத்துவம் தான் சொல்லப்படுறதுன்னு அவன் சொன்னான் சாங்கியன். ஆனால் சூத்திரகாரத்தில் உள்ளமோ அது கிடையாது. நீ உன்னுடைய சங்கிய சொன்னா கூட அதை நாங்க ஒத்துண்டா கூட உன் சித்தாந்தம் படிக்காதீங்க. ஏன் அப்படின்னாக்கா இங்க வந்து அதிரேகமா இருக்கு. சமயம் அந்ய ஆத்மானம், ஆத்மானம் இருக்குது, பிரம்மன் இருக்கு, அமிர்தம் இருக்கு, இதெல்லாம் உபாசகன் உபாசியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உபாசியன் ஒருத்தன் சொல்லப்பட்டான்னாலே அவன் வேற என்ன ஆயிடுறான் இல்லையா? அதனால நானாபாவா அதிரே காட்ச ஆகாஷம் இருக்கு, அப்புறம் யஸ்மின்னுட்டு ஆதாரமா ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த இடத்துல பஞ்ச பஞ்ச ஜனாகான்றது நீ சொல்ற மாதிரி சமாஹார துவந்தம் கிடையாது. பஞ்சானாம் ஜனானாம் சமாஹாரகா பஞ்சஜனி, அது பஞ்ச ஜனாகான்னு மாறெடுத்தோ அப்படின்லாம் நீ சொல்றது தப்பு. இத வந்து திக் சங்கே சம்ஞாயாம் அப்படின்னு இருக்கு. அதனால ஒரு பேரை சொல்றதுக்கோசரம், அதுக்குதான் உதாரணம் சப்த சப்த ரிஷயா, ஏழு ஏழு ரிஷிகள், ஏழு சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒரு ஏழுக்கு சங்கேன்னு அர்த்தம், இன்னொரு ஏழுக்கு பேருன்னு அர்த்தம், சப்த ரிஷயா அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் வச்சுக்கணும்னு சொல்லிட்டார். சரி, அப்படியானாக்கா இப்ப பஞ்சஜனாக அப்படின்னு நாங்க சொன்னோம், பஞ்ச பஞ்சஜனாக அப்படின்னாக்கா இருபத்தஞ்சு நாங்க சொன்னோம், அதை நீ ஒத்துக்கல, சமாகார துவந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். வேற என்ன அப்படின்னாக்கா இது வந்து பேர் தான், இது ஒரு சப்தத்துக்கு பேரு, இன்னொரு சப்தத்துக்கு சங்கே. இப்ப பஞ்சஜனாகன்ற சப்தத்துல இருக்கக்கூடிய பஞ்சசப்தம் பேர் தான், அஞ்சு ஜனம் அப்படின்னா ஒரு பேரை சொல்றது அது. ஆனால் இந்த இன்னொரு பஞ்ச இருக்கே பஞ்ச பஞ்ச பஞ்சஜனாக முதல்ல இருக்கிற பஞ்சசப்தத்துக்கு எண்ணிக்கைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டியே, அப்படின்னா அந்த அஞ்சு பேர் யாரு? அந்த அஞ்சு பேர் யாருன்னு நீ சொல்லணுமே, அதை சொல்லு எனக்கு. ஏன்னா நீ நிரூபிக்கணும். இப்போ பக்ஷத்துல பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்ட, அந்த பிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டியானாக்கா எஸ்மின்னு பிரம்மா பிரம்மா அமிர்த அமிர்தம் அப்படின்னா சொல்லிட்டு பிரம்மத்தை உபாசிச்சாக்க அவன் அமிர்தமா மாறிவிடுறான் அந்த உபாசகன் அப்படின்லாம் சொன்னேன், எனக்கு சொந்தோஷமே, அதெல்லாம் ஒத்துக்கோம். ஆனால் அந்த பஞ்சஜனாக யாரு? பஞ்ச பஞ்சஜனாக அஞ்சு பேர் சொன்னீங்க, அந்த அஞ்சு பேர் யாரு அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு பதில் இந்த அடுத்த சூத்திரத்தினால சாதிக்கிற சூத்திரக்காரர் பிராணாதையோ வாக்கிய சேஷாத் அப்படின்னுட்டு இந்த சூத்திரம் அது யாரு அப்படின்னாக்கா பிராணாதையா, இந்திரியங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்திரியங்கள் தான் இங்க பஞ்சஜன சப்தத்தினால சொல்லப்பட்டிருக்கு. இங்க வந்து பிராணாதையகன்றதுனால பிராணசப்தத்தினால நம்ம சுவாசிக்கிறமே முக்கிய பிராணன் அதுன்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது. அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல போறது. அதனால பிராணாதையாக இந்திரியங்கள் தான், பஞ்ச இந்திரியங்கள் மனசு ஒண்ணும், இந்த ஞானேந்திரியங்கள் அஞ்சும் மனசு ஒண்ணும், இந்த ஆறும் சேர்ந்து இங்க பஞ்சஜனாகன்னு சொல்லப்படுறது. அப்படியானாக்க பஞ்சஜனாகனா அஞ்சு தானே, பஞ்ச பஞ்சஜனாகன் இருக்கு, ஆறு எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அதற்கும் சமாதானம் சாதிக்க போற. இப்ப பிராணாதியோ வாக்கு சேஷா, இங்க வாக்கு சேஷம் இருக்கு,
வாக்கிய தேசம்னா என்ன அர்த்தம்? ஒரு முக்கியமான மந்திரம் எஸ்மின் பஞ்சபஞ்சதனாக ஆகாசஸ்த பிரதிஷ்டிதாக அப்படின்ற மந்திரம், அந்த மந்திரம் முடிஞ்ச உடனே இன்னொரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்துல வந்து என்ன சொல்லப்படுறதோ அது வாக்கிய தேசம்னு அர்த்தம். அதுக்கு சேஷம், முன்னாடி சொல்லப்பட்ட வாக்கியத்துக்கு சேஷமா மிகுதி மீதியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது என்ன வாக்கியம் அப்படின்னா, பிராணஸ்ய பிராணம் உத சக்ஷுஷ சக்ஷு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் அன்னஸ்ய அன்னம் மனசோயே மனோவிதுஹு அப்படின்னு இருக்கீங்க. இத பாருங்க, பிராணனுக்கு பிராணன், கண்ணுக்கு கண், காதுக்கு காது, அன்னத்துக்கு அன்னம், பிருத்திவிக்கு அது அன்னம்னு சொல்லணும், அது அப்புறம் அது அர்த்தம் வரப்போகுது, அப்புறம் மனசுக்கு மனசு அப்படியே நாங்க சொல்றது. அது இந்த அஞ்சு இப்ப யார் அறிகிறாளோ தெரிந்து கொள்கின்றாளோ அவளுதான், அவளுக்குதான் மோட்சம், அவள் தான் அமிர்தமா மாறுவா. அதாவது இது அத்தனையுமே இந்த பஞ்ச பஞ்சஜனங்கள் என்ன எம்பெருமானுக்கு அத்தீனமா இருக்குது, எம்பெருமானுக்கு சரீரமா இருக்குது அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு அமிர்தம் கிடைக்கும் உபாசிக்கிறவாளுக்கு. இப்ப பிராணஸ்ய பிராணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராணம்னாக்கா இந்த வாயு, வாயுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு வாயுன்னா என்ன தெரியுதுக்கா? காத்தடிக்கிறதா அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். காத்தடிக்கிறதான்னு கேட்டாக்க புரிஷம், காத்து நம்ம மேல பட்டாதான் என்னமா வீசுறது? அனல் காத்தடிக்கிறது, குளிர் காத்து வீசுறது, பூத காத்து வீசுறது இப்படிலாம் சொல்றோம். அந்த காத்து நம்ம மேல படுறது இல்லையா, அதனாலதான் நம்மளால உணர முடியறது, நாம உணர்ந்து கொண்டுறோம். இந்த படவே காத்து படவே ஸ்பரிசம், ஸ்பரிசம் இருக்கிறதுனால இந்த பிராணசிய பிராணம்னாக்க துவகிந்திரியம், தோல் இந்திரியம், உணர்வு, தொடு உணர்ச்சி. எதனால அறிந்து கொள்கிறோமோ அதுக்கு துவகிந்திரியம்னு பேர். தொக்குனாக்க தோலுக்கு பேர். அந்த தோல்னால நம்ம அறிந்து கொள்ளுவது துவகிந்திரியம், அது இந்திரியம், அது உணர்ச்சி. தொடுதல் உணர்ச்சியை எந்த இந்திரியத்தினால எந்த புலனால அறிந்து கொள்வோமோ அதுக்கு பேரு துவகிந்திரியம்னு பேரு. அந்த மாதிரி சக்ஷுஹ சக்ஷுஹு கண்ணுக்கு கண், காதுக்கு காதால நம்ம வந்து சப்தத்தை கேட்கிறோம். சப்தத்தை கேட்கறதுக்கு உபயோகப்படுறது இருக்கிற இந்திரியம் சிரவண இந்திரியம் அல்லது ஸ்ரோத்ரேந்திரியம் சொல்றோம். அதனால அது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அன்னஸ்ய அன்னம் அப்படின்ற, அன்னஸ்ய அன்னம் அப்படின்றதுனால அன்னம்னாக்க கந்தம், பிருத்திவி, அன்னத்துக்கு பிருத்திவின்னு பேர். இது சொல்றோம் பாருங்க, தஸ்மாத் தஸ்மாத் ஆத்மன ஆகாசம்பூத ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராப அத்ய பிருதிவி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பஞ்சகோஷங்கள் சொல்லச்ச அன்னரசமயன், அன்னமயன், பிராணமயன், மனோமயன் அப்படின்னு சொல்றோம். இதுல அன்ன சப்தத்தினால சொல்லப்பட்டது எது? அன்னம்னாக்க பிருதிவி மயமா இருக்கு உடம்பு. இந்த அன்னம்ன்றதுனால பிருதிவி சொல்லப்படுறது. சமான பிரகரணங்கள்ல சாந்தோக்கிய உபநிடத்துல அன்ன சப்தத்தினால சொல்லப்படுறது பிருதிவி. ஏன்னா பிருதிவி ஸ்தானத்துல அன்னம் சொல்லப்பட்டிருக்கு. த ஆப ஐக்ஷந்த த அன்னம் அசுர்ஜத அப்படின்னு இருக்கு. அதனால அன்னம் அப்படின்னா பிருதிவிய சொல்றதுன்னு அங்க நிர்ணயம் பண்றக்கா. பின்னாடி கூட வரப்போறது ரெண்டாவது அத்தியாயத்துல மூணாம் பாதத்துல அது சொல்ல போறோம். அதுக்கு அதனால அன்ன சப்தத்தினால பிருத்திவி சொல்லப்படுது. பிருத்திவிக்கு என்ன குணம்
அப்படின்னா வாசனை தான். அந்த வாசனையை கிரகிக்கிறது எது அப்படின்னு சொன்னாக்க இந்த கிராணேந்திரியம், கிராணேந்திரியம் முகர்தல், மூக்குனால் நம்ம முகர்ந்து பார்க்கிறோம், வாசனை நமக்கு தெரியுது, அதனால கிராணேந்திரியம் இது. அதுக்கப்புறம் மனசுன்னு இருக்கு. இப்படி இருக்கிறதுனால அஞ்சு இந்திரியங்கள் வந்து இதுதான் பஞ்சபஞ்சதனாகாம் சொல்றதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். உடனே அதுக்கு ஒரு கேள்வி வரும், ஞானேந்திரியம் அஞ்சு, கர்மேந்திரியம் அஞ்சு, மனசு ஒண்ணு. இந்த கர்மேந்திரியத்தை விட்டுடுங்க, இந்த பிரகரணத்துல கர்மேந்திரியம் வரல, ஞானேந்திரியம் தான் வந்திருக்கு. அப்போ ஞானேந்திரியத்துல ரசனேந்திரியம்னு ஒண்ணு இருக்கு, நாக்குனால நாம சுவையை உணர்கிற மொழியோ, இது இந்த டேஸ்டா இருக்கு, இது சேப்பா, இது தித்திப்பா இருக்கு, இது காரமா இருக்கு, இது உப்பா இருக்கு, இது புளிப்பா இருக்குன்னு சொல்றோம். இது இந்த ருச்சியை நம்ம தெரிஞ்சுக்கிறோமே, அதுக்கு உபயோகப்படுற இந்திரியம் ரசனேந்திரியம். அந்த ரசனேந்திரியம் இங்க சொல்லப்படல, அது சொன்னா ஆறாயிடுத்து. ஏன்னாக்கா முதல்ல தொகிந்திரியம், அதுக்கப்புறம் சக்ஷுரேந்திரியம், அப்புறம் சுரத்திரேந்திரியம், அதுக்கப்புறம் கிராணேந்திரியம் மனசு. அந்த ரசனேந்திரியம் சொல்லப்பட்டதுனாக்கா ஆறு இந்திரியங்களா மாறிடும். அது சொல்லப்படலன்னாக்கா ஞானேந்திரியங்கள்ல ஒண்ணு விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால எப்படி பஞ்சபஞ்சதனாகன்றது சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு பதில் என்ன சொல்ல போறான்னாக்கா, இந்த அன்னம் இருக்க அன்ன சப்தத்தினாலேயே ரெண்டும் கிரகிக்கப்படுறது, நாக்கு இருக்க அதுதான் நமக்கு சாப்பிடுறதுக்கு உபயோகமா இருக்கு, வாயில போட்டுக்கிறோம், ருச்சியை தெரிஞ்சுக்கிறது, ருச்சியை தெரிஞ்சுட்டு நாம் என்ன பண்றோம், ரசிச்சு நாக்கால சாப்பிடுறோம், நாக்காடு தான் உள்ள தள்ளுறது, நாக்கு இல்லைன்னா நம்மளால சாப்பிடவே முடியாது, வரல மாட்டிக்கும். அப்படி பண்ணி இப்படி பண்ணி வாயெல்லாம் ஓரமா அஷ்ட கோணல் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் நம்ம, என்னமோ ஒண்ணு நாக்கு இல்லாம நம்மளால சாப்பிட முடியாது. அதனால அன்னன்ற சப்தத்துக்கே அத்தியதே அனேன அப்படின்னு, அத்தியதைன்னா சாப்பிடப்படுகிறது, இதனாலதான் நம்மளால சாப்பிடப்படுகிறது. அதனால நாக்கு சொல்றது அது ரசனேந்திரியம், அந்த சுவை நம்ம தெரிஞ்சுட்டாதான் நம்மளால சாப்பிட முடியும், இல்லாத போனா நம்மளால சாப்பிட முடியாது. அதனால அந்த இந்திரியம் சொல்லப்பட்டது. சரி, இப்போ அஞ்சு மனசு ஆறாயிடுச்சே, அப்ப ஆறு எப்படி வரும், பஞ்சதனாக அஞ்சு தானே இருக்கு அப்படின்னா, அப்படி இல்ல, தொகிந்திரியம் தோல் இந்திரியம், காது இந்திரியம், கண்ணு இந்திரியம், மூக்கு இந்திரியம், மனசு, இது அஞ்சும் ஸ்பஷ்டமாவே சொல்லிடுச்சு. ஆனால் ரசனேந்திரியம்ன்றது ஸ்பஷ்டமா சொல்லல, அதனால அது லட்சணையா தான் கிரகிக்கப்படுறது. ஒரே சப்தத்தினால அன்னசிய அன்னம் அப்படின்ற பதத்தினால, ஒரே பதத்தினால ரெண்டு எடுத்துக்கப்படுறது, ரெண்டு இந்திரியங்கள் எடுத்துக்கப்படுறது, ஒரே இதனால ரெண்டு இந்திரியங்கள், அதனால ஒரே பதத்தினால ரெண்டு சொல்லப்படுறது. ஆக இந்த ரெண்டும் ஒண்ணு உண்மையா முக்கியமான அர்த்தம், இன்னொன்னு லட்சணையா சொல்றது. அதனால அது முக்கிய அர்த்தம் இல்லை. அதனால அஞ்சு இந்திரியங்கள், இந்த அஞ்சு இந்திரியங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சபஞ்சஜனாகம் இது இந்த ரெண்டு சூத்திரத்துக்கும் சேர்த்தடைய ஞாபகத்திருக்கேன், பஞ்சபஞ்சஜனாகம் அப்படின்னு இருக்கு, அஞ்சு பஞ்சஜனங்கள், அந்த பஞ்சஜனம்னு ஒரு பேர், அது அஞ்சு. அந்த அஞ்சு யாரு அப்படின்னாக்க, ஸ்வகிந்திரியம், சக்ஷுரேந்திரியம், சுரோத்ரேந்திரியம், ரசனேந்திரியமும் கிராணேந்திரியமும் ஒரே பதத்தினால நாளாச்சு, அப்புறம் மனசுன்னு ஒரு இந்திரியம். ஆக பஞ்ச இந்திரியங்கள், இந்த அஞ்சு இந்திரியங்களையும் இங்க சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் பஞ்சஜனங்கள் அப்படின்றது இந்த சூத்திரத்துக்கு பொதுவான அர்த்தம். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டு அடுத்த சூத்திரத்துக்கு சாதிக்க போற சூத்திரக்காரர் பாருங்க, பிராண அது யோவாக்கிய சேஷாத்து, அந்த அஞ்சு பேர் யார் அப்படின்னு கேட்டா தீபம் ஸ்ரீசூக்தி, பஞ்சஜன சம்ஹிதாக பஞ்ச பதார்த்தாக, அஞ்சு பதார்த்தங்கள் இருக்கு, அந்த பஞ்சஜன சப்தத்தினால சொல்லப்பட்டது அஞ்சு பதார்த்தங்கள். எது எது, பிராணாதயா
இது வாக்கியசேஷாத் அவகம்யதே. வாக்கியசேஷத்தினால இந்த சப்தத்துக்கு இந்த வாக்கியத்துக்கு எஸ்மின் பஞ்ச பஞ்சதனாக ஆகாசத்த பிரதிஷ்டிதான் இருக்கே, அந்த வாக்கியத்துக்கு ஒரு மீதி வாக்கியம் இருக்கு, வாக்கிய சேஷம் இருக்கு. அந்த சேஷத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவகம்யதை அறிந்து கொள்ளப்படுகிறது. என்னன்னு, பிராணசிய பிராணம் உத சக்ஷுஷ சக்ஷு, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், அன்னசிய அன்னம், மனசக ஏ மனோ விதுகு, மனசோ மனஹ ஏ விதுகு, எவர்கள் அறிந்து கொள்கிறார்களோ. இது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மாத்மகாணி இந்திரியாணி, ஏன்னா எஸ்மின்னு நாங்க சொல்லெடுத்தோம், எதனிடத்தில் இந்த பஞ்சஜனங்கள்லாம் பிரதிஷ்டிதமாக இருக்கின்றனவோ அப்படின்னு சொன்னதுனால இவைகள்லாம் பரமாத்மாவிட்ட தான் பிரதிஷ்டிதமா இருக்கதா, பரமாத்மா தான் இந்த இந்திரியங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறான், இவைகள்லாம் ஆதேயங்களாக இருக்கின்றன, அதனால பரமாத்மா அதீனமாத்தான் இவைகளுக்கு பிரவிற்த்தி, ஸ்வதக கிடையாது, சுதந்திரமா எதுவுமே கிடையாது லோகத்துல. ஜீவனம் அல்லது அச்சேதனமோ, சேதனமோ அச்சேதனமோ எல்லாம் எம்பெருமானுக்கு அதீனம்தான். அதுதான் நம்ம வேதாந்த சாஸ்திரமே போதிக்கிறது நமக்கு. அதனால பிரம்மாத்மகாணி இந்திரியாணி பஞ்ச பஞ்சஜனாக, இந்திரி பஞ்சஜன சப்தத்தினால் சொல்லப்பட்டவைகள் இந்திரியங்கள். அந்த இந்திரியங்கள்லாம் பிரம்மாத்மகமா இருக்கு, பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவைகள், அவைகள் தான் இங்க சொல்லப்பட்டது. இது நிர்திஷ்டானி. அதனாலதான் ஜனாக அப்படின்னு என்ன அர்த்தம், அடியே நான் அந்த காலத்துல கேட்டேன் சிவசங்காச்சார சுவாமி, நேத்தியே விஜயாபிச்சேன் அடியே, ஜன சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னாரு. அடி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன். அப்ப சுவாமி சாச்சார் ஜன்யத்தை இது ஜனஹா அப்படின்னார். இப்ப பாருங்க, ஜனனாச்ச ஜனாக, உற்பத்தியாவதால் ஜனன்னு பேரு. இதுதான் ஸ்ரீபாஷ்யத்தை காட்டிலும் வேதாந்த தீபத்துக்கு ஏற்றம். ஸ்ரீபாஷ்யத்துல இத மாதிரி சொல்லவே இல்லை, ஜனனாச்ச ஜனா அப்படின்னு அர்த்தம் சொல்லல. ஆனால் வேதாந்த தீபத்திலேயோ சுவாமி அதுக்கும் அர்த்தம் சாதிக்கிறார். எம்பெருமானார் ஜனசப்தத்துக்கு ஜனனாச்ச ஜனாகம், சிறப்பு இருப்பதால் அல்லது பிறப்பதால் அவைகள்லாம் ஜனான்னு சொல்லப்படுகின்றன. அவன் சொன்னது பஞ்சானாம் ஜனானாம் சமாஹாரா பஞ்சஜனி அப்படின்னு சொன்னான். சமாஹார துந்தமா இங்க அப்படிலாம் கிடையாது. ஜனனா ஜனனாத்து ஜனாக, உற்பத்தியாவதால் அவைகள்லாம் ஜனம்னு சொல்லப்படுறது. ஏன்னா சொல்ல போறோம் அதுக்கப்புறம் வரப்போறது, இது ஏதஸ்மா அஜாயதே பிராண மனசர்வேந்திரியானுச்ச கஞ்சோஜர்வாஜராபா அப்படின்லாம் சொல்லி வரப்போறது. அதனால எல்லாமே எம்பெருமானிடத்திலிருந்துதான் உற்பத்தி ஆகின்றன. உற்பத்தி இருக்கு, உற்பத்தி இருக்கிறதுனால இங்க பரமாத்மா தான் சர்வ ஆதார பூதன், மீதி இருக்கிறதெல்லாம் அவங்கிட்ட பிரதிஷ்டிதமா இருக்குது. அவனால உற்பத்தியை உடையவைகள், அவனால ரட்சிக்கப்படவைகள், அவங்கிட்டயே லயத்தை அடைய போறது, அதனால அவன் அதீனம்தான் எல்லாமே. அவன் இந்த சூத்திரத்தினால சாதிச்சு முடிச்ச. ஆக பிராணாதியோ வாக்கியதேசாத் அப்படிங்கிற சூத்திரத்தினால சொல்லப்பட்டது என்னது அப்படின்னாக்க, பஞ்ச பஞ்சஜனாக யாரு, அந்த அஞ்சு பேர் யாருன்னு கேட்டாக்க இந்திரியங்கள் தான் அப்படின்னு முடிச்சிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் என்ன எடுத்தோம், காண்ம பாடம் மாத்தியந்தின பாடம் ரெண்டு பாடம் இருக்கு. இந்த காண்ம பாடத்துல அன்னம்னு இல்லவே இல்லை, காண்ம பாடத்துல அன்னம்னு இல்லை, மாத்தியந்தின பாடத்துல அன்னம்னு இருக்கு. இப்ப ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல இல்லை. அதுக்கு நீ என்ன சொல்ல போற, அதுக்கு நீ என்ன சொல்ல போற நீ அப்படின்னு கேட்டாக்க, ரெண்டும் பிரகாரணி ஒரு இடத்தான், அதுல பாடபேதம் இருக்கு. அதுல ஒரு இடத்துல அன்னசப்தம் இருக்கு, இன்னொரு இடத்துல அன்னசப்தம் இல்லையே. இப்ப அதனால இந்திரியானின்னு எப்படி சொல்ல முடியும், ஏன்னா நாலு தான் அங்க இருக்கு, அன்னசி அன்னம்னு காண பாடத்துல இல்லை, மாத்தியந்தின பாடத்திலேயோ அன்னசி அன்னம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது ரெண்டுத்துக்கும் விரோதம் வரா மாதிரி இருக்கு. ஒன்னுத்துல நாலு இருக்கு,
மனசு பிராணன் பிராணன்றதுனால துகேந்திரியம் அப்புறம் சக்ஷுரேந்திரியம் சுரோத்ரேந்திரியம் மனசு இது நாலு தான் இருக்கு அதே மாத்யந்திர பாடத்துல மாத்திரம் அஞ்சு இருக்குது அதுல அன்னம் சேர்க்கப்பட்டிருக்கு அன்னமே இருக்கு அதனால இங்க அஞ்சு இருக்கு அங்க நாலு தான் இருக்கு அதனால பஞ்ச பஞ்சதனான்னு அஞ்சு வரலையே அப்படின்னு கேள்வி வந்துடும் அதற்கு சமாதானம் அதாவது அதனால எப்படி இந்திரியம்னு சொல்றது இதை இதான் கேள்வி இதான் இந்திரியம்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா பஞ்ச பஞ்சதனான் தான் இருக்கு ஆனா இதுல வந்து பிராணசிய பிராணகா சக்ஷுரஸ்ரு சுரோத்ரஸ்ய சுரோத்திரம்லாம் இருக்கு ஆனா ஒரு இடத்துல அன்னசிய அன்னம்னு இல்லை ஒரு பாடத்துல இன்னொரு பாடத்துல அன்னசிய அன்னம் அப்படின்னு இருக்கு இப்ப இது ரெண்டுத்துக்கும் நீ வந்து எப்படி எடுத்து பேசும் எப்படி எடுத்துக்க முடியும் ஏன்னா ஒண்ணு விரோதமா இருக்குது பரஸ்பரம் அதனால இந்திரியம்னு எப்படி சொல்ல முடியும் இந்திரியம்னு எப்படி உனக்கு தெரியறது அப்படின்னுட்டு இப்போ ஆக்ஷேபிக்கிறோம் ஒரு பட்சம் அதற்கு பதில் ஜோதிஷா ஏகேஷாம் அசத் அன்னே அப்படின்னு சூத்திரம் அசதி அன்னே அன்னம்ன்றது இல்லை நீ கேட்டது தானே அன்னத்திய அன்னம்னு இல்லை அதனால ஒரு இந்திரியமோ ரெண்டு இந்திரியமோ இல்லை அதாவது கிராணேந்திரியமும் ரசனேந்திரியமும் இங்க சொல்லப்படலை அதனால எப்படி இந்திரியங்கள் நீ சொல்ல முடியும் அப்படின்னு நீ கேள்வி கேட்ட அதற்கு பதில் ஜோதிஷா ஏகேஷாம் சில சாகைகள்ல சில சாகையை ஓதுபவர்களால் அசத்தி அன்னே அன்ன சப்தம் இல்லை அதனால கிராணேந்திரியமும் ரசனேந்திரியமும் சொல்லப்படலன்னு வச்சுக்கலாம் அப்போ இவங்களுக்குலாம் இந்திரியத்தை எப்படி தானே கேட்ட நீ அது எப்படி தெரியுமா ஜோதிஷா ஜோதி சப்தத்தினால ஜோதிஷன்னா என்ன அர்த்தம் பிரகாசிக்கிறது பிரகாசகம்னு அர்த்தம் ஜோதி சப்தத்தினால சொல்லப்படுறது பிரகாசகம்னு அர்த்தம் அதாவது பிரகாசிக்க வைக்கிறதெல்லாம் ஜோதி சப்தம் ஜோதி சப்தத்துக்கு அர்த்தம் ஜோதி வழக்கு கொண்டு வா அப்படின்னா எதுக்கு வழக்கு கொண்டு வரணும் வெளிச்சம் வேணும் வெளிச்சம் வேணும் அதனால வழக்கு கொண்டு வான்னு சொல்றோம் ஜோதி சப்தத்தினால சொல்லப்படுறது எது அப்படின்னாக்கா பிரகாசகம் எது பிரகாசிக்க வைக்கிறதோ அதுக்கு பேர் ஜோதி சப்தத்துக்கு அர்த்தம் இப்ப இந்த இடத்துல அங்க வாக்கியம் இருக்கு இந்த யஸ்மின் பஞ்ச பஞ்சஜனாகன்றதுக்கு முதல் வாக்கியம் முதல் மந்திரம் தம் தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுர்வம் ஆயுர்வோபாசதே மிருதம் அப்படின்னு தம் அந்த பரமாத்மாவை தேவாக தேவதைகள்லாம் ஜோதிஷாம் ஜோதிஹி ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷாக இருக்கக்கூடியத ஆயுஹு உபாசதே அமிர்தம் அதாவது ஜோதிஷாக ஆயுஷாக அமிர்தமாக உபாசிக்கிறார்கள் அப்படின்றது தேவதைகள்லாம் அந்த ஆத்மாவை அவனை ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷாக இருக்கிறவனா பார்க்கிறா அந்த மாதிரி ஆயுஷாக பார்க்கிறா அமிர்தமாக பார்த்து உபாசிக்கிறா அப்படின்னு இப்ப இந்த ஜோதிஷ் சப்தம் இருக்கு கொஞ்சம் ரெண்டு ஜோதிஷ் சப்தம் இருக்கு ஜோதிஷாம் ஜோதிஹின்னு இருக்கு இதுக்கு முன்னாடி இது சமிதாதிகரணம் பார்த்தோம் அதுல அங்க வாக்கியம் இருக்கு சத்ய பாசா சர்வமிதம் விபாதி சமயவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு வாக்கியம் ஒன்று பார்த்தோம் அதாவது என்ன அர்த்தம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசகங்கள்லாம் அது ஜோதிஷோ அதாவது சூரியனோ சந்திரனோ எல்லாமே லோகத்தில் எது எது பிரகாசத்தை உடையவைகளாக உள்ளனவோ அவைகள் அனைத்துமே அப்படின்னு அர்த்தம் அங்க வாக்கியங்கள் இருக்கு என்ன வாக்கியம் நதத்ர சூரியோ பாதி அங்கு சூரியன் பிரகாசிப்பதில்லை நட்சத்திர தாரகம் சந்திரனோ நட்சத்திரங்களோ அவைகள்லாம் இல்லவே இல்லை அங்க அது மாதிரி நேமா வித்யுதோ பாந்தி இதோ இந்த மின்னல்லாம் இருக்கு அவைகள்லாம் மின்னுவதே இல்லை அதுவும் பிரகாசிப்பதில்லை குதோயம் அக்னி இந்த அக்னி எங்க பிரகாசிக்கும்
ஏன்னாக்கா சமயவ பாந்தம் அனுபாதி சர்வம், அவன்தான் பிரகாசிக்கிறான், அப்படியே ஒளிர்றான். என்ன அக்கமண்டல மத்தியஸ்தம், கோடிசூரிய சமஸ்பிரபம், பிரம்மாதேவியம், பாதாத்யம், நவமி, பிரம்ம ரமாசகம்லாம் நம்ம தியான ஸ்லோகம் சொல்றோம். அதனால சமயவ பாந்தம், அவனுடைய பிரகாசத்தை முன்னாடி அனுபாதி சர்வம், எல்லாம் அவனையே அவனுடைய பிரகாசத்தையே பின்பற்றி போயிட்டு இருக்கு, அனுசரிச்சு போயிட்டு இருக்கு. அதனால தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி, அவனுடைய பிரகாசத்தினாலதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதுன்னா பிரகாசிக்கிறது அப்படின்னுட்டு கடவுளிடம் சொல்றது. அத பிரமிதாதிகரணத்துல நம்ம பார்த்துருக்கோம், இங்கேயும் அப்படியே. ஆனால் இங்க ஒரே ஒரு மாறுபாடு, அங்க சூரியன் சந்திரன் அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு, இங்க அப்படி இல்லை. ஜோதிஷாம் ஜோதிஹி அப்படின்னு சொன்னதுனால, அதாவது லோகத்துல பிரகாசகங்கள் எது அப்படின்னாக்கா, நன்னா வெளிச்சம் இருக்கு, எனக்கு கண்ணே தெரியலன்னு வச்சுக்கோங்க, கண்ணே தெரியல எனக்கு, நான் வந்து வெளிச்சம் இருந்து என்னால எப்படி பார்க்க முடியும்? அதனால சக்ஷுரேந்திரியம் முக்கியம் இல்லையா? அத மாதிரி சக்ஷுரேந்திரியம் இருக்கு, இதுவும் இருக்கு, வெளிச்சமும் இருக்கு. ஆனால் ஒருத்தர் வீணை வாசிக்கிறார், வீணை வாசிக்கிச்ச என் காது கேட்டாதான் என்னால அதை கேட்க முடியும். அப்ப ஸ்ரோத்ரேந்திரியம் முக்கியமாச்சு. அதனால இந்திரியங்கள் இல்லாமல் வெறும் வெளிச்சம் ஒண்டி இருந்தா எதை அறிஞ்சிக்க முடியும் இந்த பிரபஞ்சத்துல? நாம எல்லாரும் ஊனக்கண்ணோட கூடினவ, நமக்கு ஞானக்கண் முக்கியம். அந்த ஞானக்கண்றது எப்ப கிடைக்கும் அப்படின்னா அங்க போச்சேதான், இங்க நமக்கு சங்குச்சிதமா தான் இருக்கு. அதனால இந்திரியங்களை கொண்டுதான் எதையும் அறிந்து கொள்ள முடியும். அதனால இந்திரியங்கள் தான் பிரகாசங்களா இருக்குது. பிரகாசகங்கள் எது அப்படின்னா இந்திரியங்கள் தான். அதனால ஜோதிஷாம் ஜோதிஹி, அந்த இந்திரியங்களுக்கு பிரகாசகத்துவத்தை கொடுத்தது கூட யாரு அப்படின்னாக்கா அந்த பரமாத்மா தான், பிரம்மன் தான். அதனால தந்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹின்னு ஜோதிஷ் சப்தம் இருக்கு. ஒரு ஜோதிஹி, ஜோதிஹி அப்படின்றது பிரதம விபக்தி, அதனால சொல்லப்பட்டது பரமாத்மா. அல்லது ஜோதிஷ்னாக்க அது வந்து இதுதான் வச்சுக்கோங்க, திதியா விபக்தியா வச்சுக்கோங்க, ஜோதிஷை அல்லது ஜோதியாக அவனை, ஆயுஷாக அவனை, அமிர்தமாக அவனை அப்படின்னு கொண்டு போகணும். அப்போ பிரதமா விபக்தி வரும். திதியா விபக்தின்னா கூட ஜோதிஷ், அந்த ஜோதிஷை, அந்த அமிர்தத்தை, அந்த ஆயுளை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். எப்படியோ ஒண்ணு, ஒரு ஜோதி சப்தத்துக்கு பரமாத்மான்னு அர்த்தம். பரமாத்மா ஜோதிஷா பாருங்க, அப்புறம் ஜோதிஷாம் அப்படின்னு ஷஷ்டி விபக்தி, ஆறாவது விபக்தி. அதனால என்ன அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, பிரகாசகங்களான இந்திரியங்கள் எம்பெருமானாலே பிரகாசகத்துவம் கொடுக்கப்பட்டன அவைகளுக்கு. இல்லாதவனா நம்மளால பார்க்க முடியாது. கண் இருந்தாலும் குருடரா இருக்கா, கண் இருந்தும் குருடரா இருக்காளே, காது இருந்தும் செவிடரா இருக்காளே அப்படின்னா வசனம் தமிழ்ல சொல்லுவா. அதனால கண் இருந்தாவட்டி போருவான், அதை மெய்ப்பொருள் தெரிஞ்சுக்கணுமே. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து அறிவதே மெய் அப்படின்லாம் சொல்லுவா. எனக்கு வாக்கியங்கள்லாம் சரியா வராது, ஆனா இந்த மாதிரி சொல்லுவான். அதனால அந்த மாதிரி ஞானத்தை பிரகாசகமா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றது அவன்தானே, அவன்தான் பிரகாசகமா ஆகிறான், அவன்தான் இவைகளுக்கு இந்திரியங்களுக்கு பிரகாசகத்துவத்தை கொடுத்தான். அதனால ஜோதி சப்தத்தினால, ஜோதிஷாம் அப்படிங்கிற ஜோதி சப்தத்தினால இந்திரியங்கள்னு அறிந்து கொள்ளப்படுகிறது. இவைகள்லாம் இந்திரியங்கள் தான். காரணம் முன்னாடி தந்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹின்னுட்டு பிரகாசகங்களுக்கு பிரகாசகன் அப்படின்னு சொல்லிடுச்சு. லோகத்துல பிரகாசகங்கள்னாக்க வெறும் வழக்கு ஒண்டி போராது, ஞானம் வேணும், மனசு வேணும், இந்திரியங்கள் வேணும், அனைத்தையும் சேர்ந்து இருந்தாதான் நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். அதனால இந்திரியங்கள் பிரதானமானது, அவைகள் தான் பிரகாசகங்கள். அதனால அது எப்படி இருக்கும், அவனுக்கு அதீனமாக தன்னுடைய காரியங்களை இவைகள் செய்கின்றன. இந்த இந்திரியங்கள்லாம் சுதந்திரமா பண்ணவே முடியாது, அவனுக்கு அதீனமாக, பரமாத்மாவுக்கு அதீனமாக அனைத்தையும் பண்றது. அது எல்லாம் காரியகரமா இருக்கு. அவன் கணக்க நினைச்சுட்டான்னாக்க நமக்கு கண்ணு தெரியாம போயிடும்,
காது கேட்காம போயிடும், வாய் பேச முடியாது. அதனால இப்ப நமக்கு வர ஒரு ஜலதோஷம் வந்துடுறது. ஜலதோஷம் வந்துட்டாக்கா என்ன வாசனை நடந்தாலும் நமக்கு தெரியவே தெரியாது, தெரியவே தெரியாது. காது கேட்கல நமக்கு அந்த சமயத்துல, நீங்க இடி இடித்தாலும் நமக்கு காதுல விழாது. அதனால இந்த மாதிரி அடியனுக்கும் அப்படிதான், அடியன் ஹியரிங் கேடு போட்டுருக்கவே கேட்டு இருக்கேன், இல்லாத படம் என்ன கேட்க போறது. அதனால யாரா இருந்தாலும் சரி, இந்திரியங்கள் வேலை செய்யணும்னு அவன் சங்கல்பிக்கணும். அதனால அவனுக்கு அதீனமாகத்தான் இந்திரியங்கள்லாம் வேலை செய்கிறது. சந்தேவா ஜோதிராம் ஜோதிகின்னு இருக்கு. அதனால இவைகள்லாம் இந்த ஜோதிஷ் சப்தத்தினால இவைகள் தான் சொல்லப்பட்டன, இந்திரியங்கள் தான் சொல்லப்பட்டன. அதனால எஃபின் பஞ்ச பஞ்சஜனாகான் இருக்கு, அதுல பஞ்சஜனாகான் பதம் இருக்கு. ஆனால் யார் அது பஞ்சஜனங்கள் அப்படின்னு சொல்லப்படல. அதை தெரிஞ்சுக்கணும்னாக்க அந்த ஜோதிராம் ஜோதிகின்ற சப்தம் இருக்கே அதுல முதல் ஜோதிஷா ஜோதிஷாம் அப்படின்றதுனால இந்திரியங்கள், ஜோதிகின்றதுனால பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால இங்க பிராணகா அப்படின்னாக்க பொதுவா பிராணசிய பிராணகா அப்படின்னு இருக்கு. பிராணன்னு லோகத்துல வந்து எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு, பரமாத்மான்னு அர்த்தம் உண்டு, ஜீவாத்மான்னு அர்த்தம் உண்டு, முக்கிய பிராணன் நம்ம சுவாசிக்கிறமே அதுக்கு கூட பிராணன்னு பேர் உண்டு. அத மாதிரி பிராணன்னாக்க இந்த இது இருக்கு காத்து, சாதாரணமான காத்து அதுக்கும் உண்டு. இப்போ அது அது உண்டி அர்த்தம் இங்க பொருந்தாது. அது உண்டி அர்த்தம் சொன்னாக்கா வெறும் முக்கிய பிராணன் அப்படின்னு சொன்னா அது பொருந்தாது. ஏன்னா இங்க தேவையில்லை, முக்கிய பிராணன் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஜோதிஷாம் ஜோதிஷ இந்த முக்கிய பிராணனால நமக்கு என்ன தெரியறது, அது பிரகாசிக்க வைக்காது, நம்மள ஜீவனத்தை கொடுக்கறது. ஒருத்தனுக்கு மூர்ச்சாவஸ்தையில இருக்கான், மயக்கம் போட்டு விழுந்திருக்கான், அவனுக்கு பிராணன் இருக்கு, ஆனா இந்திரியங்கள் வேலை செய்யலன்னா அவனால அறிஞ்சிக்க முடியாது. ஆபரேஷன் பண்ணா அடியன் பிரச்சனை இருந்தேன், எப்ப கண்ண முடிச்சேன்னு தெரியாது அடியனுக்கு, யார் வந்தா யார் போனா ஒண்ணுமே தெரியாது. கார்த்தால 7:48 அது ஞாபகம் இருக்கு அடியனுக்கு, ஊசி போட்டா அதுக்கப்புறம் எனக்கு பிராணன் இருக்கு, எனக்கு ஆக்சிஜன் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா ஞாபகம் இல்லையே, பிரஜையும் இல்லை. அதனால ஒண்ணு நான் அறிஞ்சிக்கல, ஒன்னும் தெரிஞ்சுக்கல. எத்தனையோ பேர் வந்துட்டு பாத்துட்டு போயிருக்கா, அது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. 3 கழிச்சுதான் இன்னைக்கு பகலா ராத்திரியான்னு தெரியும். ஏன்னா நமக்கு ஞானம் வேலை செய்யல, வேலையே செய்யல. அதனால வெறும் பிராணன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இந்திரியங்கள் வேலை செஞ்சாதான் நமக்கு விஷயத்தை அறிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இந்திரியங்கள் வேலை செய்யணும். அப்ப இந்திரியங்கள் வேலை செஞ்சாதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே இந்த இடத்துல பிராண சப்தத்தினால முக்கிய பிராணன் சொல்லப்படலை. பிராணன்னா வாயு, வாயு சம்பந்தம் ஸ்பர்சம், ஸ்பர்சத்தினாலதான் தெரியுது. ரூபரகித ஸ்பர்சவான் வாயு அப்படின்ற தர்க்க சங்கிரகத்துல ரூபம் இல்லை ஆனா ஸ்பர்சம் இருக்கு. ரூபம் ரூபம் கிடையாது, வாயுவை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா ஸ்பர்சம் இருக்கு. உடம்புல பட்டதுன்னாக்க அப்பா ஜில்லுன்னு காத்து நின்று அடிக்கிறதுன்னு சொல்றோம். அதனால இங்க வந்து எல்லா லட்சணையா சொல்லப்படுறது. பிராண சப்தத்துக்கு ஸ்வகிந்திரியம் அப்படின்னு அர்த்தம். கண்ணுன்னு சொன்னாக்க சக்ஷுரிந்திரியம், சக்ஷுரிந்திரியம். சுரோத்திரம்னாக்க சுரோத்திரேந்திரியம், போன சுரோத்திரத்திலே அப்போ சொன்னோம். அப்போ அன்னசிய அப்படின்னாக்க கிராணேந்திரியம் ரசனேந்திரியம் ரெண்டுமே ரெண்டுமே கிரகிக்கப்படுறது. ஏன்னா பிருத்திவி அன்னம்னா பிருத்திவி, அந்த பிருத்திவிக்கு கந்தம் வாசனை, அந்த வாசனையை நம்ம மூக்கால் அறிஞ்சுக்கிறோம். அதனால கிராணேந்திரியம் மூக்கு இந்திரியத்தினால அறிந்து கொள்கிறோம். அதே சாப்பிட்றதுக்கு உபயோகமா இருக்கு, கொல்யூ அதை சாப்பிட்றதுக்கு உபகரணமா இருக்கிறது. எது நாக்கு, அது ரசனம். நமக்கு டேஸ்ட் தெரிஞ்சதுன்னா நல்லா சாப்பிட்றோம், டேஸ்ட் தெரியலையே அது துப்பிடுறோம், நல்லா இல்லவே இல்லை, நன்னா இல்லவே இல்லை. நன்னா இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்றோம், நன்னா இல்லைனாக்கா ஐயோ இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கஷ்டப்படுறோம். அதுக்கு நாக்கு தான் சாதனமா இருக்கு, முதல்ல அறிந்து கொள்வதற்கு. அதன் பிறகு சாப்பிட்றதுக்கே நாக்கு உபயோகமா இருக்கு, எல்லாத்தையும் உள்ள தள்ளுறது. நம்ம வாயில போட்டுட்டோம்னா அது அழகா நாக்குதான் அப்படி பண்ணி இப்படி பண்ணி நம்மளை சாப்பிட வைக்கிறது. அதனால இந்த ரசனேந்திரியமே இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஆக இப்படி சொன்னதுனால அஞ்சு அஞ்சு பஞ்சஜனங்கள், அஞ்சு பஞ்சஜனம் எது அப்படின்னாக்க இப்ப சொன்ன மாதிரி சுகிந்திரியம்,
சக்ஷுரேந்திரியம் சுரோத்ரேந்திரியம் கிராண ரசனேந்திரியம் அப்புறம் மனசு அப்படின்னுட்டு ஆறுன்னு சொன்னாக்கா சப்த விரோதம் வந்துடும். ஒரே சப்தத்தினால ரெண்டு கிரகிக்கப்படுறதுனால இந்த இடத்துல ஒன்னா அதை எடுத்துக்கலாம் சமுதாயமா. அதனால அது மட்டும் இல்ல, எல்லாமே எப்படிப்பட்ட சொல்லப்பட்டிருக்குது, பரமாத்மாவுக்கு அதீனமாக இருக்குன்னு சொல்லப்படுறது. தீனமா இருக்குன்னு சொன்னாக்க அது பிரம்மாதீனம்னு அர்த்தம். அப்ப அவன் சொன்னான் நீ சாங்கியன் எதுவுமே பிரம்மாதீனம் இல்ல, அப்ரமாத்மகமான இதுதான் எங்க தத்துவம் தான் இங்க சொல்லப்படுதுன்னு அவன் சொன்னான் சாங்கியன். அது இங்க சொல்லப்படல, அப்ரமாத்மகமான இதுவே கிடையாது, அதை சொல்றதுக்கோசரம் வந்திருக்குன்னு சாதிக்கிறார். இப்போ தீபஸ்ரீ சுத்திய சேர்க்கலாம். காண்ம பாடே அன்ன வர்ஜிதானாம் சதுர்நான் நிர்தேஷார். அன்னம் சொல்லப்படல. அப்ப என்ன இருக்கு, சுகேந்திரியம் பிராணன் இருக்கு, சக்ஷஸ் இருக்கு, ஸ்ரோத்ரம் இருக்கு, மனசு இருக்கு. அப்ப நாலு தான் இருக்கு. சதுர்நாம் நிர்தேஷா பஞ்சஜன சம்ஹிதானி இந்திரியாணி இது கதம் நியாயத்தை. பஞ்சஜன சப்தத்தினால இந்திரியங்கள் தான் சொல்லப்படுகின்றன, உன்னால எப்படி அறியப்படுகிறது, கதம் நியாயத்தை எப்படி தெரியப்படுகிறது, ஏன்னா நாலு தானே இருக்கு, ஒரு இடத்துல நாலு ஒரு இடத்துல அஞ்சு இருக்குது, அப்ப இந்திரியங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி வருது. இத்தியத்துல ஆக இந்த கேள்வி வந்ததுன்னா ஆக பதில் சாதிக்கிறார் சூத்திரக்காரர். ஜோதிடேகேஷாம் அசத்தியன்னே அப்படின்னு இங்க சூத்திரம் அது. ஏகேஷாம் சில சாக்கிகள் யாருக்கு, காண்மானம் காண்ம சாக்கியை சேர்ந்தவாரிடத்துல வாக்கிய சேஷே அது தந்தேவா ஜோதிராம் ஜோதிஹி எஸ்மின் பஞ்சபஞ்சதனாகான் வாக்கியம். அதுக்கு கீழே அதுக்கு கீழே வாக்கிய செய்தே அசதி அன்னசப்தே, அன்னசப்தே அசதி, அன்னசப்தம் இல்லாட்டாலும் வாக்கிய உபக்கிரமகதேன முதல் வாக்கியம் எஸ்மின் பஞ்சபஞ்சதனாகான் இருக்கே அதுக்கு முன்னாடி வாக்கியத்துல தந்தேவா ஜோதிதான் ஜோதிஹி இது ஜோதிஷப்தேன அங்க இருக்கக்கூடிய ஜோதிஷப்தத்தினால பஞ்சஜனாக இந்திரியாணி விஜயந்தே பஞ்சஜனங்கள் யார் அப்படின்னு இந்திரியாணி இந்திரியங்கள் தான். எப்படி கதம் எப்படி அப்படின்னா ஜோதிடாம் ஜோதிஷி பிரம்மனி நிர்திஷ்டே ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷு பிரம்மம் அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகிறது பிரம்மனை நிர்திஷ்டே. அப்ப என்ன அர்த்தம், பிரகாசகானாம் பிரகாசகம், உலகத்துல எது எதெல்லாம் நமக்கு பிரகாசிக்க வைக்கின்றனவோ அவைகளுக்கும் பிரகாசமாக பரமாத்மா இருக்குது பிரம்மா இருக்குது அப்படின்னு அறியப்படுகிறது. அதனால லோகத்துல பிரகாசகங்கள் எவ்வளவோ இருக்கு, அது ஒளி ஒளியை உடையது, ஒளின்னாக்க லைட் வெளிச்சம் இருக்கே அது, அதையும் சொல்லலாம். ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி அது இருந்தா உண்டே நமக்கு ஞானம் வந்துருமானா, இந்திரியங்கள் இருந்தா தானே ஞானம் வேலை செய்யறது, இந்திரியங்கள் இருந்தால்தான் நமக்கு ஞானம் வரும், இல்லாத போனா வரவே வராது. அதனால வெறும் விளக்கு இருந்தா உண்டி தெரிஞ்சிருமா, விளக்கு எனக்கு படிக்க தெரியும், சம்ஸ்கிருதம் படிக்க தெரியும், சம்ஸ்கிருதம் படிக்க தெரியும் நீ எத்த படித்தாலும் எனக்கு படிக்க தெரியுமான்னா, எல்லா சப்தத்துக்கும் அர்த்தம் தெரியுமான்னா. அத மாதிரி ஞானம் வேணும்னாக்கா நமக்கு இந்திரியங்கள் தான் வேலை செய்யணும். அதனால இந்த இடத்துல பிரகாசகம் பிரம்ம, யார் அந்த பிரகாசகாள், கேதே பிரகாசகாக இத்தபேட்சாயாம் பஞ்ச பஞ்ச ஜனாக அஞ்சு அஞ்சு ஜனங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த அஞ்சு அஞ்சு ஜனங்கள் அப்படின்னு சொல்லப்படுறக்கோ இல்லையோ இந்த இடத்துல அனிர்ஞாத விசேஷா தெரியப்படல, நமக்கு தெரியல, பஞ்சஜனாக தான் சொல்றது, அதுவும் பஞ்ச பஞ்சஜனாகனு சொல்றது யாரு அப்படின்னு நமக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி பிரகாசகாணின்னு சொல்லிடுத்து, பிரகாசகாணின்னு சொல்லிடுத்து, ஜோதிஷாம் ஜோதிஷி அப்படின்னு சொல்லிடுத்து. ஜோதிஷாம்னாக்கா பிரகாசகங்கள், பிரகாசகங்களுக்கும் பிரகாசகமா இருக்கிறது பிரம்மன்னு சொல்லிடுத்து. அதுக்கப்புறம் பஞ்ச பஞ்சஜனாகனு சொல்லிடுத்து, அதுல விசேஷம் எதுன்னு சொல்லல. அப்ப இந்த வாக்கிய சேகரத்துல என்ன இருக்கு, பிராணசிய பிராணம் அது மாதிரி இருக்கு. இது அனிர்ஞாத விசேஷாக பஞ்ச சங்கியா சங்கியாதாக அஞ்சு அப்படிங்கிற எண்ணிக்கையால் சொல்லப்பட்டவைகள் எண்ணப்பட்டவைகள் அவைகள் பிரகாசகாணி, அவைகள் தான் பிரகாசகங்கள். அப்ப சொல்லச்ச பிராணன் சக்ஷு
ஸ்ரோத்ரம் மனசு இப்படிலாம் சொன்னாக்க அவைகளை வந்து பொதுவா சந்திரன் சூரியன் அப்படின்லாம் சொல்ல முடியாது அவைகளை முடியாது அதனால இங்க இந்திரியங்கள் தான் சொல்ல முடியும் அந்த சப்தங்களுக்கெல்லாம் அப்படிதான் அர்த்தம் சொல்ல முடியும் வேற ஒண்ணும் அர்த்தம் சொல்லவே முடியாது நீங்க முக்கிய பிராணம் சொல்றதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க முக்கிய பிராண சப்தத்தினால ஜோதிஷம் சொல்ல முடியாது அந்த ஜோதிஷ சப்தத்துக்கும் முக்கிய பிராண சப்தத்துக்கும் விரோதம் வந்துடும் முக்கிய பிராணன்றது என்னது வெறும் சுவாசம் அந்த சுவாசத்தை சொல்றதுன்னு சொன்னாக்க அது சரியா அது சரியானதா இல்ல அதை காட்டிலும் முக்கிய பிராணம்னாக்க வாயு சம்பந்தி வாயுனுடைய விசேஷம் வாயுனாக்க புருஷம் இருக்கு தொடு உணர்ச்சி இருக்கு அதனால தொடு உணர்ச்சி எதனால தெரியறது ஸ்வகிந்திரியத்தினால தெரியறது ஸ்வகிந்திரியத்தினால தெரியறதுனால பிராணசப்தத்தினால ஸ்வகிந்திரியம் தான் இங்க அறியப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி மீதி எல்லாம் சக்ஷுனாக்க வெறும் கண்ணு இருந்தா போறோமான்னா அது அந்த உள்ள கோலகம் இருக்கே அது வேலை செய்யணும் பாப்பான்னு சொல்றோம் பாருங்க அது வேலை செய்யணும் அது வேலை செஞ்சாதான் நம்மளால இது ரூபங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அது மாதிரி காதுல வந்து உள்ள ஜவ்வு இருக்கும் அந்த ஜவ்வு வேலை செஞ்சாதான் நம்மளால சப்தத்தை உணர முடியும் அந்த மாதிரி நாக்கு வயசாயிடுச்சுன்னா போறோம் ருச்சியே தெரியலையே ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிடுறோம் வயசாயிடுச்சுன்னா ரொம்ப வயசான 70-80 வயசு கேவால பாருங்க அவளுக்கு வாயில போட்டா டேஸ்டே தெரியாது எங்க மாமனார் சுவாமி 89-88 சத்திரம் எவ்வளவு காரம் போட்டாலும் அவருக்கு உரைக்கல உப்பு போட்டாலும் உரைக்கல ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையான்ற ஏன்னா நாக்குல ஒண்ணும் தெரியல ஏன்னா நாக்குல உணர்ச்சி இல்லை அத மாதிரி எல்லாத்துக்குமே உணர்ச்சி வேணும் உணர்ச்சி இருக்கணும் அதனால அந்த உணர்ச்சி இருந்தாதான் அறிந்து கொள்ள முடியும் அதனால அவைகள்லாம் இந்திரியங்கள் சொல்லணும் அதனால பிரகாசகாணி பஞ்ச இந்திரியாணிதி அவகமியதே அஞ்சு இந்திரியங்கள் தான் இங்க ஜோதிஷ் சப்தத்தினால சொல்லப்படுகின்றன அதுதான் பஞ்ச பஞ்சஜனான்னு சொல்றது அந்த இந்திரியங்கள் எது என்ன பிராணஸ்ய பிராண சக்ஷு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் அப்படின்னு சொன்னதுனால அதுதான் இங்க சொல்லப்பட்டது அஞ்சு இந்திரியங்கள் மனசோட சேர்ந்து 6 இந்திரியங்கள் அதுல இந்த 5 அதை கணக்கு பண்ணிக்கணும் 2 சேர்த்துணும் அப்படின்னு தெரியுது அத்த எஸ்மின் பஞ்ச பஞ்சஜனாக ஆகாசஸ்ய பிரதிஷ்டிதாக இது அப்படின்னு சொல்லப்பட்டதுனால எவனிடத்தில் எந்த பிரம்மத்தினிடத்தில் பஞ்சபஞ்சதனாக 5 பஞ்சஜனங்கள் இந்திரியங்கள் ஆகாசஸ்ட ஆகாசமும் பிரதிஷ்டிதமாக இருக்கின்றனவோ அப்படின்னு சொன்னதுனால இது இந்திரியாணி ஆகாசத்தினால அது உண்டு இல்லை எல்லா பூதங்களும் உபலக்ஷணம் ஒண்ணு சொன்னா 4 அதை எடுத்துக்கணும் அதனால பூதானிச்ச பிரம்மணி பிரதிஷ்டிதானி பிரம்மத்துல பிரதிஷ்டிதமா இருக்குது பிரதிஷ்டிதானி ந தாந்திரிக தத்துவ கந்த நீங்க சொல்றீங்களே தாந்திரிகாள் காபில தந்திரம் சாங்கியாள் நீங்க சொல்ற தத்துவம் இருக்கே 25 தத்துவன்றது அதனுடைய வாசனை கூட இங்க சொல்லப்படல அதனுடைய வாசனை கூட இங்க இல்லை அப்படியானா என்ன அர்த்தம் அபிரமாத்மகமான தத்துவங்கள் இங்க சொல்லப்படுகின்றன அப்படிதான் நீங்க சொன்னீங்க இப்ப அபிரமாத்மகமே இங்க கிடையாது எல்லாம் பிரம்மாத்மகம் தான் பிரம்மாத்மகமா தான் எல்லாம் இருக்கு அபிரமாத்மகமே கிடையாது எல்லாம் பரமாத்மா தீனமா தான் இருக்குது இந்த பாதத்துல சுவாரஸ்யம் அதுதான் நாங்க பிரகிருதின்னு நீ சொல்ற அது அபிரமாத்மகம் நீ சொல்லுவ நாங்க சொல்ல போறதோ எல்லாம் பிரம்மாத்மகம் பிரகிருதிய சுரூபதாக நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா நீ அபிரமாத்மகம் சொல்ற பாரு அததான் நாங்க கண்டிக்கிறோம் அதனால பிரம்மாத்மகம் தான் பரமாத்மா இல்லாம எதுவுமே கிடையாது அப்படின்றத இங்க சொல்லி முடிச்சுட்டார் அஸ்தம் குரு பரம்பராயி நமஹ.